வணக்கம். எனக்கன்பான ஏஞ்சல் டிவி நேயர்களே, இது ஓர் ஒப்பு நிகரற்ற உலகமே மகிழ் கொண்டாடுகிற நாள். உலக வரலாற்றை தலைகீழாக புரட்டி போட்டு உலகத்தை வகுத்து பகுத்து அமைத்து கொடுத்த உத்தமர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள். ஹாப்பி கிறிஸ்மஸ். நேயர்கள் அத்தனை பேருக்கு எங்கள் உளம் கனிந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதில் பொல்லாங்கிரதம் அடைகிறேன். ஓம் ஸ்ரீ கன்னி சூதாய நமக. உலக வரலாற்றினிலேயே ஸ்லோகங்கள் சொல்கின்றது, கன்னியின் வயிற்றில் ஒருவர் பிறப்பார், அவரால் தான் விமோச்சனம் உண்டாகும் என்று. யார் அந்த கன்னியின் வயிற்றில் பிறந்தவர் என்றால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். இயேசு பிறந்தது ஒரு புறம் இருக்க, ஏஞ்சல் டிவி என்ற தீர்க்கதரிசியின் பிறந்த நாள். இரட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமாய். இந்த பட்டிமன்றத்தில் உங்க பார்ட்டிகள் எல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு பார்க்கும்படி ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு ரெண்டு அணியினர் கொடுக்க போகிற இனிப்பான காரியங்களை விட மேலான இனிப்பை வழங்கக்கூடிய ஓர் மன்றம் இது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பூமிக்கு வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்காகவா, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்திற்காகவா? இம்மை மறுமை, அதை பற்றி விளக்க உரை சொல்வதற்கு வந்திருக்கின்றார்களே, இவர்களை அறிமுகப்படுத்துவது எனக்கு கிடைத்த பெருமை. இந்த மன்றத்துக்கு முன்பு அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் கூடியிருப்பது உங்களுக்கு கொடுக்க போகிற ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அது மகிமாய். இம்மைக்குரிய ஆசீர்வாதம் உண்மைதான், 2000 வருஷங்களுக்கு முன்பு இம்மைக்குரிய ஆசீர்வாதம் இந்த பூமிக்கு வந்தது தான். அது இருக்கட்டுங்க, இம்மையில் எவ்வளோ காலம் வரப்போகிறோம்? இம்மை என்றால் இவ்வுலகம். இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதன் எவ்வளவு காலம் இருக்க முடியும்? விவிலியம் சொல்கிறது, ஒருவன் பலத்தின் மிகுதியினால் 80 ஆண்டுகள் வாழ முடியுமா? போட்டோம் ஒரு 100 வருஷம்னு வச்சுக்கொள்ளுங்க, இம்மை அதோடு அவருக்கு முடிகிறது. மறுமைக்குரிய அந்த அணியினர் இப்போவே நெஞ்சு நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பார்வையை பாருங்களேன், மிடுக்காக இருக்கு. நாங்கள் தாங்க வெற்றி பெறுவோம், என்ன நீங்கள் 80ஓட உங்கள் ஆட்டம் பாட்டெல்லாம் முடிஞ்சிடும். என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு ஐயா யோசிக்கிறார், அதையும் பார்த்துடலாமே. ரெண்டு அணியினரையும் வாழ்த்தி வரவேற்பதில் நான் பெருமிதம் கொள்ளுகிறேன். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்காக பேசும்படியாக ஒரு ஜுவல், ஒரு பியூர் அப்படி வந்திருக்கிறார். அவர் பெயர் ஜவகர். அவரை பார்த்தாலே அவருடைய பெயருக்குரிய அர்த்தம் தெரிகிறது. ஜவகர் என்றாலே அது ஒரு ஜுவல், உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் மின்னுகிறது பாருங்களேன். அவருடைய சட்டை மாத்திரம் பியூர் இல்லை, அவருடைய பற்கள் மாத்திரம் பியூர் இல்லை, அவருடைய உள்ளமே பியூர். இப்போ பக்கத்தில் இயேசு கிறிஸ்து எதுக்கு பிறந்தார் தெரியுமா? உலகத்து மக்களுக்கெல்லாம் சேவை செய்கிறதுக்கு தான் யா, அதனால தான் நான் சேவை செய்கிறேன், எனக்கு அதுதான் ஆசைன்னு சொல்ல வந்திருக்காங்க நம்ம அன்புக்குரிய சகோதரி சாந்தி. சாந்தி என்றாலே சமாதானம். அந்த சாந்தி அவர்கள் பெயர்தான் சாந்தி, ஆனால் மன்றம் என்று வந்துவிட்டால் சாந்தி எந்த இடத்திலும் அவர்கள் கொடுக்க போகிறது மக்களுக்கு என்ன என்பதை நீங்கள் அறிய போகிறீர்கள். எனக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கும் கணத்துக்குரிய பேராயர் அல்லது மறை திரு ஜார்ஜ் ஐயா அவர்கள் சிறுவர்கள் மத்தியில் மகிமையான ஊழியத்தை செய்கிறார்கள். ஃப்ளாக் மினிஸ்ட்ரீஸ் என்று அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஜார்ஜ் ஐயா, ஜார்ஜ் என்றாலே ஒரு ஃபார்மர் என்ற அர்த்தம், ஊழுகிறவர். இன்றைக்கு எதை உழப்போகிறார் எனக்கு தெரியல, மறுமைக்கு உரியவர்களை உழுது அவர்களை ஒரு வழியாக்க ஐயா ஜார்ஜ் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா ஜார்ஜ். மறுமைக்குரியவர்களை பார்க்கும் பொழுதே சற்று எனக்கு பொறாமையாக இருக்கிறது. அவர்கள் இவ்வுலகத்தில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. அவர்களை பாருங்கள், சக்க சவேர் என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அப்படியே தன் ஆடையிலேயே வெளிப்படுத்த வந்திருக்கிறார். காட்ஸ் மேன் என்ற ஒரு பெயரும் அவருக்கு உண்டு. அவர் வேறு யாரும் இல்லை, ஜெரமியா. டி வித் ஐயாவோடு கூட டீ குடிச்சு
சுட சுட சாப்பிட்டு சாப்பிட்டு கொழு கொழு என்று வந்திருக்கின்றார். வணக்கம் திருமதி லிடியா, எங்களை விடுங்கயா, நான் இருக்க ரெடியான்னு பேசுவதற்கென்றே ஆற்றல் பெற்ற மக்களுடைய நோயை நீக்குவதற்காக தன் படிப்பை படித்து செலவாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ். ஆனால் இன்றைக்கு இம்பைக்குரிய மக்கள் சரியாக வார்த்தைகள் ஜாலத்தில் அவர்கள் வடிவான காரியத்தை பேசவில்லை என்றால் போடுவார்கள் ஒரு ஊசி. எங்களுடைய மத்தியில் வந்திருக்கிற அன்பு சகோதரி அவர்களை நான் வரவேற்பதில் பேரானந்தம் கொள்கிறேன். முனைவர் ரெனர் ராபின் அவர்கள் ஒரு பேராசிரியர். அவரை பார்த்த உடனே இம்மைக்குரியவர்கள் எல்லாம் அந்த மறுமைக்குரிய கட்சியிலே சேர்ந்து விடலாம், ஏன்னால் மறுமைதான் செழிப்பாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உட்கார்ந்து அவரையே நோட்டமிட்டது எனக்கு தெரிகிறது. இந்த மன்றத்துக்கு முன் அமர்ந்திருக்கிற நீங்களும் வாட்டமடையாமல் உட்கார்ந்திருப்பதற்கு அவருடைய தோரணையே காரணம். மறுமையில் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார். அன்பானவர்களே, இந்த அருமையான தலைப்பில் இப்பூமியில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அப்படியானால் அது இம்மைக்குரியது தான். இல்லை இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்துவ 33 தாங்க வாழ்ந்தார், மறுமைக்கு போயிட்டார் அப்படின்னு பேச ரெண்டு அணியும் ஆவலோடு காத்திருக்காங்க. முதலாவதாக உங்களை மகிழ்விக்க சுத்தமான பிரகாசிக்கிற ஜுவல்லான ஐயா ஜவஹர் அவர்களை அழைக்கிறேன் உங்கள் சார்பாக. இப்பொழுதும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அருமையான நடுவர் ஐயா அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் சில நல்வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு என்னுடைய தலைப்புக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். ஸோ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இம்மைக்குரிய ஆசீர்வாதம், என்ன விதமான இம்மைக்குரிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் இருக்கிறது என்பதை குறித்து நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பரம சேனையானது பூமியிலே தோன்றி பூமிக்கு என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் என்று சொன்னார்கள். அதாவது ஒரு ஆசீர்வாதத்தை, பெரிய ஆசீர்வாதம், மெட்டீரியலிஸ்டிக் பிளஸ்ஸிங் அது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் சமாதானம் தானே இன்று பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ கோடீஸ்வரர்கள், பல கோடி சொத்து வைத்தவர்கள் கூட இல்லாத ஒரு விஷயம் எது தெரியுங்களா? சமாதானம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததன் மூலமாக இந்த பூமியில நமக்கென்று ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். யோவான் 14:24 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை, என் சமாதானத்தை. இது எவ்வளோ பெரிய ஒரு இம்மைக்குரிய ஒரு ஆசீர்வாதம். அதாவது உலகத்தில் இருப்பவர்கள் வந்து சமாதானத்தை வேறு விதமாக தேடுறாங்க. ஒரு சிலருக்கு வந்து பாட்டு கேட்டால் சமாதானம் வரும், ஒரு சிலருக்கு நேசிக்கிறவரோட பேசுனா சமாதானம் வரும், ஒரு சில ஒரு ஒருத்தருக்கும் சமாதானத்துக்கு ஒரு ஒரு விதமான ஒரு காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த காரியம் முடிந்த பிறகு பிரச்சனை திரும்பி வந்து அவங்களுக்கு என்ன, சமாதானம் போயிடும். அந்த பாட்டு கேட்குறாங்க, கேட்டு முடிஞ்ச உடனே சமாதானம் அவங்களுக்கு இருக்குது, கேட்குற வரைக்கும் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் என் கூட தான் இருக்கிறாரு என்றென்றைக்கும். எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிருக்கார்ல, உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்க கூட இருக்கிறேங்க. இந்த இம்மையில் எனக்கு அதை விட பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வேற என்ன இருக்குது? இதுக்கு அப்புறம் சொல்றதெல்லாம் அப்புறம், நான் பிரதானமாக சொல்றேன், உலகத்தின் முடிவு பரியந்தும் கடைசி நாட்களில் என்ன சொல்றாரா, அவரே என் கூட இருக்காருங்க. இந்த இம்மையில் எனக்கு இதை விட பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன இருக்குது? அப்போ அவர் என் கூட இருக்கிறார்னா நான் அக்கிலேயே நடந்தாலும் என்ன பண்ண மாட்டேன். அப்படிதான் நடந்தாங்க சாத்ராக்கும் மேஷாக்கும் ஆபேத்நேகோவும், அக்கிலில் நடக்கிறாங்க, அக்கிலில் இருக்கிற மாதிரி இருந்தாங்களா, சமாதானமா நடந்தாங்களா? ஐயோயோ அம்மன் குச்சினே நடந்தாங்க இல்ல, சாதாரணமா நடந்து போறாங்க. என்ன இவங்க சாதாரணமா நடந்து போறாங்கன்னு ராஜாவை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சாதாரணமா நடந்தாங்க. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து பிறந்ததன் மூலமா என்ன ஆசீர்வாதம் வந்தது? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆண்டவர் உலகத்தை படைத்த பொழுது மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், சகலத்தையும் கீழ்ப்படுத்தி இந்த பூமி என்ன பண்ணுங்க, பழுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்தி. பழுகி பெருகிறதுல நம்மளால கரெக்டா பண்ணிட்டாப்ல, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்ற மேட்டர்ல கோட்டை விட்டோம். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், அந்த ஒரு ஆளுகையை நம்மிடத்துல திரும்ப கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போ வேற என்ன அப்படின்னு நினைக்கமா பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஒரு பிரதானமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, ஆதாம் என்ற ஒரே மனுஷன் மூலமா பாவம் எல்லா சந்ததிக்குள்ளும் பிரவேசித்ததோ அதே போலதான் ஒரே ஒருத்தருடைய கீழ்ப்படிதல் மூலமா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு மீட்பு வந்துருச்சு. ஸோ
மறுமைக்குரிய ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இந்த பூமியில நான் வாழ்றதுக்கு எனக்கு என்ன தேவை? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்காரு? எனக்கு கொடுத்திருக்காரு. ஆதாம் இழந்து போனது யாருக்கு கொடுத்திருக்காரு? எனக்கு கொடுத்திருக்காரு. எப்படி கொடுத்திருக்காரு? ஏசு கிறிஸ்து தம்முடைய பிறப்பின் மூலமா தான் என்ன பண்ணிருக்காரு, எனக்கு அதை கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன், ஒரு தலைப்பை எடுத்து நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா திரைச்சிலை கிழிக்கப்பட்டது தான் முதலாவது ஒரு பிரதானமான காரியம். இல்லைன்னா யாரும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. மறுமைக்குரிய ஆசீர்வாதம் போதும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:33 வசனத்துல இயேசு அப்படி சொல்லியிருக்கிறார். ஒருவேளை எதிரான யோசிக்கலாம்ப்பா, முதல்ல அவர் ராஜ்யத்தின் நீதியை தானப்பா தேடணும், கரெக்டு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவருடைய ராஜ்யத்தின் நீதியை மட்டும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன அர்த்தம்னா, நம்ம ஃபோக்கஸ் அவர் ராஜ்யத்தின் மேல இருக்கட்டும், மற்றதெல்லாம் தானா என்ன பண்ணும், கொடுக்கப்படும். உங்களுக்கு எதுவுமே கிடையாது, பூமியில உனக்கு ஆசீர்வாதமே கிடையாதுப்பா, உனக்கு பரலோகம் மட்டும்தான், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நீ சொல்ல. நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எது? மறுமைக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா உனக்கு நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைக்கு நான் எல்லாத்தையும் தர வேண்டியது என்னுடைய கடமை. பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாங்க அவரு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், நான் போவேன், பிதாவை வேண்டுக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி ஒரு தேற்ற வாரணை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் இல்ல? அது எப்படி? பழைய ஏற்பாட்டில் சவுல் அவன் கீழ்ப்படியல், அவன் விழுந்து போனான், தேவன் அவனை தள்ளினார். என்ன நடந்தது? ஆவியானவர் அவனிடந்து போயிட்டாரு. இன்னைக்கு அப்படியா இல்லையே? என்றென்றைக்கும். எத்தனை முறை நாம் இடறி இருப்போம், எத்தனை முறை நாம் விழுந்திருப்போம், எத்தனை முறை தேவனை கோபப்படுத்தியிருப்போம், ஆனா பரிசுத்த ஆவியை நம்ம விட்டு போகாமல் என்ன பண்ணாரு, கண்டித்து உணர்த்திட்டு இருக்காரு. என் மகனே என் மகளே, நீ செய்வது தவறு என்று இன்னைக்கு வரைக்கும் கண்டித்து உணர்த்திட்டு இருக்காரு. அது எதற்காக? எதனால? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுனால தான். அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாரு. ஏன்னா நமக்கு தெரியாது என்ன ஜெபம்னு தெரியாது. இயேசுவே அந்த கதவை திறங்கணும். பரிசுத்தாவினர் என்ன சும்மா ஜெபம் பண்ணுவாரு, அந்த கதவை திறக்காதீங்க, திறந்தா அவன் கீழே ஓண்டுறோம், அவனுக்கு தெரியாது அப்படின்னு யார் ஜெபம் பண்ணுவா? பரிசுத்த ஆவியானவர். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமா தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். சோ இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக இத்தனை இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை பதிவு செய்து உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜவஹரையா அவர்கள் ரொம்ப அருமையாக எடுத்துரைத்தார்கள். தம் சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக இயேசுவை தந்தருளியவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இம்மையிலே அந்த ஆசீர்வாதங்களை அருளி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். மறுமை அப்புறங்க, முதலாவது இம்மையிலேயே நான் அவரை அறியாமல் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் மறுமைக்கு எப்படி போகிறது என்பதை ஜவஹர் அவர்கள் ஆணித்தரம் எடுத்துரைத்தார். என்னங்க இவங்களுக்கெல்லாம் தெரியுது, இந்த பூமிக்குரியவங்க பூமியை பற்றியே நடிச்சிட்டு பேசுகிறாருங்க அவர். அவருக்கு இந்த பேருக்கு அவருக்கு ஜுவல்லு, அதனால் அவர் இந்த ஜுவல்லை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இந்த பூமியை மட்டும்தான் நினைக்கிறாருங்க. மறுமையை பற்றி நினைக்கிறதில்ல, ஐ எம் எ காட்ஸ் மேன், நான் கடவுளுடைய ஒரு மனுஷன், எனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும் என்பதை ஆணித்தரமாய் பேச வருகிறார். இப்பொழுது ஜெரமியா காட்ஸ் மேன் அவர்கள் மிக பெரிய பட்டதாரி அவர்கள், அவருக்கு பேச்சு திறமை ரொம்ப உண்டுங்க. யாருக்கிட்ட உட்காந்து பேசினவர் தெரியுமில்ல, கணத்துக்குரிய ஐயா சாதுவோடு கூட உட்காந்து உட்காந்து பேசினார். அதனால் அவருக்கு மறுமையை பற்றி அக்கு வேறு ஆணி வேற பிச்சு எடுத்து உதறப்போகிறார். நடத்துங்க ஜெரமியா, நல்லா நடத்துங்க. உலகமே மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நன்னாளுக்குரிய கதாநாயகனாகிய நாயகனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுக்கு மொழியில் அருமையாக தமிழிலே விளையாடும் எங்கள் நடுவர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய அணியினரை வாழ்த்தி எதிர் அணியினரை பார்த்து அவங்களை சில பாவமா பார்க்குறாங்க, சரி அவங்களையும் வாழ்த்தி நேரிலேயும் தொலைக்காட்சி மூலியமாகவும் நம்மளுடைய தேசத்திலும் வெளி தேசங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறதான ஏஞ்சல் டிவியின் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை மரமாற சொல்லி வாழ்த்தி என்னுடைய உரையை துவங்குகிறேன். ஜெரமியா, பாவமாக அவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பாவப்பட்ட மக்களுக்காக தான்
அவர் பூமிக்கு வந்தார் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? தொடருங்கள். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மலை பிரசங்கம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி மோசே ஒரு மலையில் அந்த 10 கற்பனைகள், அதோடு சேர்ந்து நிறைய கற்பனைகள் தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவரும் அது ஒரு மலையில், மத்தேயு 5:6-7 அதிகாரங்களை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம், உண்மையான ஆசீர்வாதம் எது அப்படின்றத பற்றி தெளிவாக சொன்னார். இதுக்கு முன்னாடி பேசினதா நான் எதிரணி தலைவரும் பேசும்போது அவர் பேச்சை கேட்டு நானும் எந்திரிச்சு காணிக்க போட்டுட்டு அப்படியே போயிடலான்னு பார்த்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சோ இது வந்து பிரசங்கம் இல்லை, பட்டிமன்றம் பேச வந்திருக்கிறோம் அப்படின்றது அப்புறமா தான் தெரிந்தது. அவர் அல்லேலியா என்று சொன்ன பொழுது ஆளெல்லாம் இல்லாமல் போய்விடுவார்களோ என்று அஞ்சினேன். ஆனால் அந்த அல்லேலியாவை கனப்படுத்தி அமர்ந்திருக்கிற அவையோரே உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான செய்தியை அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 6:19-21 வசனங்களில் அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஏன் சேர்த்து வைக்க வேண்டாம்? ஏன்னா இங்கே பூச்சி இருக்குது, துருவு இருக்குது, அவைகள் எல்லாம் அவைகளை கெடுத்துரும். இல்லாததுக்கு அது விட்டு போச்சுன்னா திருட இருக்கிறான், அவன் வந்து திருடிடுவான். சரி, அப்போ எங்கே தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, அதிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, பரலோகத்திலே உங்களை பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஏன் அங்கே சேர்த்து வைக்கணும்? அங்கே பூச்சி இருக்காது, துரும்பு இருக்காது, அது திருடிட்டு போகிறதுக்கு திருடனும் இருக்க மாட்டான். யோவான் 14:3 வசனத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிறந்ததை குறித்து நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எதுக்காக அவர் வந்து அவர் பிறந்தார், நம்ம எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு தெரியாததுனால அவர் வந்து நமக்காக பிறந்தார். நம்மள மாதிரியே இந்த பூமிக்கு வந்து எதுக்கு உங்களெல்லாம் படைத்தேன் அப்படின்னு அந்த காரணத்தை நம்ம அறிஞ்சுக்கணும்படியாகவும், நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோம், இங்கேயே இருக்க போறோமா? இப்ப நடுவரவர்களே, நீங்க பள்ளி பருவம் கடந்திருப்பீங்க, காலேஜ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, படிச்சுங்க, நாங்களும் படித்தோம், பேராசிரியர் இருக்கிறாங்க. படிச்சுட்டு நம்ம காலேஜ்லேயே இருந்தோமா, இல்ல படிச்சுட்டு வெள்ளையில வந்து நம்ம வேற வேலைகள் செய்தோமா? நடுவரவர்களே, ஜெரமியா அவர்களே, நாங்கள் என்னத்தான் பெரிய வேலைக்கு போனாலும் ஆரம்பம் பள்ளிக்கூடம், இம்மை இல்லாமல் மறுமை இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனினும் நீங்கள் தொடருங்கள். சரி நடுவர்களே, நீங்கள் சரியாக சொன்னீர்கள். பள்ளியிலே ஒருத்தன் இருந்து, இல்லை கல்லூரியிலேயே நான் வந்து காலாபூரா நான் இங்கேயே தான் இருப்பேன், எனக்கு இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறதே தான் பிடிக்குது அப்படின்னா வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவான்? அவன் படிக்கிறதே பிற்காலத்தில் நன்றாக படித்து வேலைக்கு போக வேண்டும் என்பதற்காக தானே, ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்திற்காக தானே நடுவரவர்களே? இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அங்கே போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம், நான் போய் வேலையை தேடணும், அங்கே போய் வேலை வேலைக்கு நான் டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே நான் சொகுசாக அம்மா அப்பா சோறு கட்டி கொடுக்குறாங்க, வீட்டிலேயே கிளம்பி வந்து கல்லூரியிலேயே இருக்கிறேன், நான் படித்துக்கொண்டே இருக்கிறேன், வாழ்க்கை முழுவதும் மாணவனாக இருக்கிறேன்னு 60 வரைக்கும் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்ம படிக்கிறதே எதற்காக? பிற்காலத்தில் பெரிய ஆளாக வேண்டும் என்பதற்காக. ஏன்? அதுதான் நமக்கு ஒரு தகுந்த இடம். அதே போல தான் நம்ம பூமியிலே இருந்து விட வேண்டும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், பூமி தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாம இருந்தது. ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து, இல்லப்பா இதுக்கு மேலதான் உனக்கு ஸ்டார்டே ஆக போகுது வாழ்க்கை, இதுக்கு மேலதான் உனக்கு உயர்வே இருக்க போகுது அப்படின்னு யோவான் 14:3 சொல்றாரு. நீ இங்கே இருக்க போறதில்ல, நான் இப்ப வந்தேன், நம்முடைய பாவங்களுக்காக பூமிக்கு வந்து பிறந்து வளர்ந்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து அவர் பரமேறி சென்றதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, நான் திரும்பி வந்து உங்களுக்காக பரத்தில் தகப்பன் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்கே உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி உங்கள் எல்லாரையும் அங்கே கூட்டிட்டு போகன்னு சொன்னது எதை குறிக்குது? மறுமையான ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு தானே குறிக்குதுனர்வர்களே. எந்த மறுமைக்கு நீங்கள் போக வேண்டும் என்று விரும்பினாலும் இந்த இம்மையிலே அதற்குரிய அஸ்திபாரம் இருந்தால்தான் மறுமைக்கு போக முடியும். அதனால தான் அவரே மேலிருந்து கீழே வந்துட்டார். இப்போ நம்ம ஒரு காலத்தில் சென்னை அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர்றது என்ன? என்ன ஆறு ஞாபகம் நமக்கு ஞாபகம் வரும், ஒரு ஆறு நமக்கு ஞாபகம் வரும். அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் அதில் படகெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்களா நடுவர் அவர்களே?
அவ்வளோ அருமையாக இருந்தது. ஆனால் இப்போ அதுக்கு வந்து அதனுடைய குணாதிசயம் மாறிடுச்சு. அந்த ஆற சொன்னாலே நமக்கு வந்து வேற ஒரு நினைப்பு தான் வருகிறது. அப்படியாப்பட்ட இடத்துல இருக்கிறதான ஏழை எளிய குடிசையில் வாழ்கிற மக்களுக்கு நம்ம தினம் தினம் போய் அவர்களுக்கு வேண்டியதான எல்லாத்தையும் வாங்கி 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 கொடுத்து அவங்களும் அதை சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு அப்படியே இருக்கிறது நல்லதா, இல்லை அவங்க இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல புத்தாடைகளை உடுத்து விற்று அவங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலே வளர செய்து நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு மாட மாளிகைகளை வைக்கிறது நல்லதா? எனவே நடுவர் அவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இப்பூமியில் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் என்றதான தீர்ப்பை நீங்கள் வழங்குமாறு தாழ்மையுடன் வேண்டி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறுமை 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 என்று பேசிக்கொண்டிருந்தாலும் எனக்கு இம்மை 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 என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கிறது. அந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக தான் இயேசு பிறந்தார் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆகவே இந்த அணிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் என்று நேயர்கள் எண்ணிவிடாதீர்கள். தீர்ப்பு இது அல்ல. இல்லை 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 இல்லை, இம்மைக்குத்தான் இயேசு வந்தார் என்பதை சோசியல் ஒர்க்கர் அன்புக்கு பாசத்துக்குரிய சகோதரி சாந்தி அவங்க பேசினால வாந்தி வர்றவங்களுக்கெல்லாம் கூட பூந்தி கொடுத்த மாதிரி இருக்கும். இப்பொழுது வருகிறார்கள் கனத்துக்குரிய சகோதரி சாந்தி அவர்கள். ஏதேனும் இனிய தோட்டத்திலே தன் படைப்பை காக்கவும் பண்படுத்தவும் அதிகாரம் தந்து தவறுக்கு பின் தண்டனையை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தந்த பிதாவையும் பழைய ஆதாம் செய்த தவறினை மனித குலத்தில் இருந்து அகற்றி இம்மையில் மானிடனாய் வாழ்ந்த குமாரனையும் இம்மை வாழ்வினை வெற்றியாய் வாழ்ந்து மறுமைக்கு வழியினை காட்டி தேற்றலனவான பரிசுத்த ஆவியையும் வணங்கி எம்பெருமான் இயேசுவை பின்பற்றி இப்பூமியில் பிறந்த மக்களை மக்களாய் மாற்றி இம்மையில் இயேசுவின் அன்பை அறிவித்து பரலோகத்தை சந்தோஷப்படுத்தும் எங்கள் நடுவர் அவர்களே, எலியா ஏனோக்கை போல அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும் என வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் எதிரணியினரே, நித்திய வாழ்வு பெற இம்மையில் நீதிமானாய் இயேசுவை வாழ்க்கையில் காட்டும் விசுவாசிகளை கைதட்டு நல்லா பாருங்க. நாங்களே எந்த பக்கம் இருக்கோம்? வலது பக்கம் இருக்கோம். வலது பக்கம் இருந்தா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமா தானே, நான் சொல்ல பைபிள் சொல்லு. அதனால தீர்ப்பு எங்க பக்கம்தான் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு விஷயங்க, இப்போ ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதன்றாங்க. இப்போ கல்யாணத்துக்கு போனோம்னா என்ன சொல்கிறாங்க? 16 பெத்தே பெருவாழ்வு வாழுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 16னா 2 3 2 ஆச்சு, 2 1 ஆச்சு. இப்போது உன்னே ஒன்று போதணும், இல்லை வேணாம் உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்ற அளவுக்கு வந்துட்டோம். அப்போ 16 என்ன? புகழ், கல்வி, வீரம், வெற்றி, மக்கட்பேர்வு, துணிவு, செல்வம், அதிகமான தானிய வளம், சௌபாக்கியம், சுகபோகம், அறிவு, அழகு, ஒவ்வொரு நாளும் வந்து சேரும் சிறப்பு, அறம் செய்யும் பண்பு, நல்ல குடி பிறப்பு, நோயில்லா வாழ், இதெல்லாம் தாங்க இந்த 16. இப்போ நான் கேட்குறேன், இது இம்மையில் கிடைக்கிற ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைச்சி? சாந்தி அம்மையாரே, எங்கள் வீட்டில் இப்போ தான் நான் யோசிக்கிறேன், நான் 12வது பிறந்தேன், எங்கள் அப்பா இன்னொரு 4 போட்டிருந்தா 16 கிடைச்சிருக்குமானு. வசனம், மனம் திரும்புகிற பாவி ஒரே ஒரு பாவி நிமித்தம் தான் எங்க இருக்க பரலோகத்துல சந்தோஷம். எனக்கு கார் இருக்கே, என்கிட்ட ஆடி கார் இருக்கு, நான் போயிட முடியுமா? எதுவுமே உங்களை கொண்டு போகாது. இப்ப இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லாம என்னடா இவங்க போயிட்டாங்களேன்னா, ஏன்னா பிரியாணி செய்யறவங்க வீட்டுல செஞ்சுட்டு இருப்பீங்க, இல்ல செஞ்சிட்டோம் வேணாடா நம்ம ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ஏஞ்ச டிவி ப்ரோக்ராமை பார்க்க உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஒன்றே ஒன்று பாருங்க, வசனம் உனக்கு உடனே தெரியும், வீடு வீடாக கேரல் போவோம், அங்கே கொடுக்குறதெல்லாம் சாப்பிடுவோம், அங்கே ஒரே ஒரு வசனத்தை மாற்றி 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 வாசிப்பாங்க. என்னது நமக்கு ஒரு அவருக்கு ஏசு என்றே பேர். ஏசுனா என்னங்க அர்த்தம்? ஏசு என்றால் நம் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். நீங்க சொல்றாங்க இம்மையுடைய ஆசீர்வாதம் என்னுடைய பார்வையில் என்ன தெரியுங்களா? நான் செய்யற
இப்போ செய்கிற தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற எல்லா பாவத்தையும் இங்கேயே விட்டுட்டு எப்படி போகணும்னு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. அதுக்காக வந்தது தாங்க இயேசு. ஆனால் நம்ம யோசிச்சு பாருங்க, செகையர் யார் நல்லா நமக்கு தெரியும், வரி தண்டுகிறவர், வரி வசூல் மன்னன் இல்லைங்களா, வசூல் மன்னன். அவர் எல்லாரும் போகிறாங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு அவர் போய் காட்டத்தி மரத்தில் ஏறி பார்க்குறாரு. யார், எல்லாருமே உயரமானவங்க தான், யாரையும் நாங்கள் உதாரணம் கட்ட முடியாது. அவ்வளோக்குள்ளோ அந்த மனுஷன் ரொம்ப உயர்ந்தவராயிட்டார். எப்படிங்க, அந்த வீட்டுக்கு இவர் சாப்பிட போனார், அந்த பாவத்தை உணர்த்தப்பட்டார், நலத்தனியாக திருப்பி கொடுத்தாரு. அப்போதான் பாவியான மனுஷன் என்ன பண்ணார், ஆபிரகாமின் குமாரன் ஆனார். இந்த பூமியில் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்தவர் இயேசு. நான் சொல்ல ஆசைப்பாரு சில விஷயங்களை, நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவருடைய கட்டளை எது, பிரதான கட்டளை எது, உன்னை போல பிறரை நேசி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அப்படி செஞ்சிட்டாலே பொறாமல் இருக்காது, பத்து கட்டளையும் ஃபாலோ பண்ணிவிடுவோம். பத்து கட்டளையை நான் ஃபாலோ பண்ணேன்னா இந்த பூமியே தாங்க எனக்கு சொந்தமாயிடும், இந்த பூமி எனக்கு சொர்க்கமாயிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமாரிய ஸ்திரீ, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ. ஏன்னா நான் பெண்ணாக இருப்பதால் இவங்களெல்லாம் கொஞ்சம் இவங்களெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அவங்க போய் மறுமையில் காண வேண்டியதை இங்கேயே அவர் காண வைத்தார். சமாரியாஸ்திரேயக்கு அவ தான் முதல் சுவிசேஷ பெண்மணின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, வாமா வீதிக்கு வா, நீ சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்ல வச்சார். அடுத்தது கானானிய ஸ்திரீ, ஐயா கீழே உழுமே, ஐயா இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் யாரிடமே காணேனேன்னு சொல்கிறாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய வம்ச வரலாறுல வேசிக்கு இடம் கொடுத்தவருங்க நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து. இம்மையில் மனமாறிய பேதுருவின் பேரை தாங்க சபை கட்டப்பட்டது. இம்மையில மாறாத யூதாஸ் என்ன பண்ணான் உங்களுக்கு தெரியும். இந்த இனிய நன்னாளிலே உலகம் முழுதும் உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஏஞ்சல் டிவி அத்தனை ரசிகர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் இதை எல்லாம் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு பிரியாணி சூடு ஆறி போனால் கூட பரவாயில்ல, எங்களுக்கு இதுதான் முக்கியம்னு வந்து மகந்திருக்கிற எங்களுடைய பார்வையாளர்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை இந்த உலகத்துக்கு தந்த என் அன்னைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக அதிலிருந்து பிரித்தெடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள செய்த எங்கள் ஊழியர் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி அமர்கள். நன்றி வணக்கம். சகோதரி சாந்தி அவர்கள் இமையிலேயே இருந்து அவர்கள் மறுமையை பாராமல் இருக்கக்கூடாது என்று, அவர்கள் மறுமைக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென்றே இப்பொழுது மறுமை அணியிலிருந்து ரெடியாக சொல்லிட்டு இருக்கிறாக நம்முடைய அன்பான சகோதரி கைகளை தட்டி லிடியா அவர்களை வரவேற்க போகிறோம். பின்னாடி வாழப்போகிற வாழ்க்கைக்கு முன்னாடியே வந்து உக்காந்துக்கிட்டு எங்களுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க போகிற எங்கள் நடுவர் ஐயா அவர்களுக்கும், இன்னைக்கு சாப்பாடு மட்டுமே போதும் நாளைக்கு எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்றவங்க வாழக்கூடிய என்னுடைய எதிர்கட்சி அணியினருக்கும், மறுமைக்குரிய வாழ்வை நான் பிரவேசிப்பேன் என்று வாழ்த்தோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம் அணியினருக்கும், மறுமைக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கும் என் இனிய சபை மக்களுக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். விண்ணுலக மேடையிலிருந்து மன்னவர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவாய் அல்ல, இயேசு கிறிஸ்துவாய் அல்ல, மனிதனாய் இவ்வுலகத்திற்கு வந்து எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும் என்று எனக்கு போதித்து, இம்மைக்குரிய வாழ்வை எனக்கு போதித்தாலும் மறுமைக்குரிய வாழ்வில் இயேசு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்தார் 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 என்று சொல்லி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு இவ்வுலகத்தில் பிறக்கவில்லை, இயேசு இவ்வுலகத்திற்கு வந்தார். வேதத்தை நல்லா ஆராய்ந்து அறிந்து படித்து பாருங்கள், சிந்தனையோடு எடுத்துட்டு போங்க. அவர் ஆதி முதலாய் பிதாவோடு கூட இருந்தவர். எப்படி பிறப்பாரு, வந்தார், என் தேவன் வந்தார், என் பாவங்களை மன்னிக்க வந்தார். தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க, இம்மைக்குரிய ஜீவனை அல்ல, அவர் நித்திய ஜீவனை அடையும் படிக்கதான் இந்த உலகத்தை
அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்தாரையா நடுவர் அவர்களே, அஸ்திவாரம் போதுன்னு சொல்லிட்டீங்களே, மேல கூற இல்லைன்னா மழை பெஞ்சு நம்மளா நினைச்சிட மாட்டோமா? நோவா அந்த பேழையோட நிறுத்திருக்க மாட்டாரா? நடுவர் அவர்களே, பார்த்து நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லிருங்க. நீங்க சொன்னது கரெக்ட், நாலு பேருக்கு வலது பக்கமா உட்காரது பெரிய விஷயம் இல்ல. இருக்கக்கூடிய 400,000 பேர் மக்களுக்காக அந்த 400,000 பேரோடு கூட அநேக கணக்கான மக்களோடு கூட நியாய தீர்ப்புல போய் நிக்க போறோம் பாத்தீங்களா? வலது பக்கம் அந்த மறுமைக்குரிய ஜீவன் தாங்க முக்கியம். 4 பேருக்கு பக்கம் வலது பக்கம் நான் உட்காந்துட்டேன் பெருமை கொள்ளாதீங்க. அநேகருக்கு முன்பாக நாம் வலது பக்கமாய் தேவனுடைய மறு மலர்ச்சியில நம்ம போய் முக மலர்ச்சியோட நிப்போம் பாத்தீங்களா? அது நமக்கு ரொம்ப முக்கியம் என்று அந்த மரணத்தை நான் ருசி பார்த்தேன் தெரியுமா? ஆதாமும் ஏவாளும், என்னோட வாழ்க்கை எனக்கு முக்கியம், இம்மைக்குரிய வாழ்க்கையில நான் வாழ்றேன், இன்னைக்கு இந்த கனியை நான் புசிச்சுக்கிறேன் சொல்லிட்டு அந்த பாவ கனியை எடுத்து கீழ்ப்படியாம புசிச்சாங்க பாத்தீங்களா? அன்னைக்கு ஆரம்பிச்சது நம்மளுடைய பாவங்கள், இன்றும் நம்ம தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அந்த பாவங்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு அவருடைய ஆல்மைட்டி காடா, அதாவது முழு கடவுளுடைய உருவத்தையும் பெறாமல் மனிதனாய் மாம்சமாய் நம்மோடு நம்மாக நமக்குள்ள வாழ இம்மைக்குரிய காரியங்களை போதிச்சு வறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு போதிக்கதாங்க. சாந்தி அவர்கள் கண்ணாலேயே தன்னை அணுக்கி இழுத்து விட்டார்கள். அன்பான சகோதரி லீடியா அவர்களை, இன்னைக்கு நீங்க போட்டிருக்கீங்க பாத்தீங்களா ஒரு வெண் வஸ்திரம், ஜெயம் கொள்ளும் பொழுது தேவன் அந்த வெண் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அவருடைய அந்த ஜீவ புஸ்தகத்திலே அவருடைய பெயரை கிறுக்க, உங்களுடைய பெயரை, என்னுடைய பெயரை, அவர்களுடைய பெயரை நோட் பண்ணிக்கங்க. நம்மளுடைய பெயர்களை கிறுக்காதபடி இருந்து பிதாவின் முன்பாகவும் அவர் அவர்களுடைய கொடுக்கப்பட்ட தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் நம்மளுடைய பெயரை அக்கை பண்ண போற நாள் இம்மைக்குரிய நாள் இல்லைங்க, மறுமைக்குரிய நாள், மறந்து போகாதீர்கள். அந்த மறுமைக்குரிய வஸ்திரத்தை இம்மைக்குரியவர்கள் தரித்திருக்கிறார்கள், மறுமைக்குரியவர்களோ இம்மைக்குரிய வஸ்திரத்தை தரித்திருக்கிறார்கள். இம்மைக்குரிய வஸ்திரம் தரிப்பது பெரியதல்ல, நீங்க மறுமைக்குரிய காரியத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு முன்னாடி போங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இது பரலோகம் இல்லைங்க, இது பாவப்பட்ட உலகம், ஒருவரும் நீதிமான் இல்லை, மறந்து போகாதீங்க. இந்த நீதிமான்களுக்குரிய காரியங்களை நாம் கற்று தெரிந்து தேர்ந்து சற்று அங்க வாங்கன்னு தான் கூப்பிடுறோம். இப்பயிலேயே இருக்காதீங்க, காரை ஒரே இடத்துல நிக்க வச்சிருந்தா வேஸ்ட், அது வேஸ்ட். அதை ஓட்ட ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் முன்னாடி போங்க. பரலோக ராஜ்யத்தை கடவுளோடு கூட சந்தோஷமா இருங்க. மறித்தால் நான் கடவுளோடு இருக்க வேண்டும், மறித்தால் நான் கடவுளோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் இம்மைக்குரிய வாழ்ல மட்டும் வாழ்ந்தீங்க அப்படின்னா இங்க மட்டும்தான் இருக்க முடியும், இங்க மட்டும்தான் கடரை கட்டுவாங்க. மறுமைக்குரிய பரலோக ராஜ்யத்துல நம்மளால பிரவேசிக்க முடியாது என்பதை எம் சபை மக்களும் எம் எதிர் அணியினரும் எம் அணியினரும் முக்கியமாக நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நறுவர் அவர்களும் தெரிந்து கொண்டு ஒரு நல்ல தீர்ப்பா கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேங்க ஐயா. எம்மைக்குரிய வாழ்க்கையிலே எம்மை சந்திக்க வந்த இயேசு கிறிஸ்து இம்மையில்தான் மக்களை ஆதாயப்படுத்தினார், மறுமையில் முதலாவது ஆதாயப்படுத்தவில்லை. இம்மையில் அவர் ஆதாயப்படுத்தி மறுமைக்கு சேர்க்கிறார். எனினும் லீடியா அம்மையார் அவர்களுடைய கூற்று மெய் என்பதுதான் அவர்களுடைய வாதாடுதல், இல்லவே இல்லை. இந்த இம்மையில் இயேசு ஏன் பிறந்தார், அவர் மறுமையிலே இருந்திருக்கலாமே என்பதற்கு சரியான விளக்கத்தை கொடுக்க வருகிறார். சிறுவர்களுக்கு மத்தியிலே மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற சிறந்த இசைக்கலைஞர், சிறந்த பாடகர், நிறைந்த மனதோடு எதையும் புரிந்து செயல்படக்கூடியவர் அன்புக்குரிய ஐயா ஜார்ஜ் அவர்களை அழைக்கிறேன். இந்த சபைக்குள் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும், தொலைக்காட்சி வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும், நடு நாயகமாக இங்கே அமர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் நம்முடைய நடுவர் அவர்களுக்கும், உலகத்திலேயே வாழ விரும்பாத எங்களுடைய எதிரணி நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறந்ததுனால ஆசீர்வாதம் இங்கேயா அங்கேயா, அதுதான் தலைப்பு இல்லையா? கர்த்தர் எதுக்காக பூமிக்கு வந்தார், வராமலே இருந்திருக்கலாம்ல, எதற்காக அவர் பூமிக்கு வர வேண்டும், அதுதான் முதல் கேள்வி. எதுக்குங்க அவருக்கு பூமிக்கு வந்தார், ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் வந்தார். கல்யாணத்தில் பாடுறீங்கள, ஆசீர்வதியும் கர்த்தரே பாடுறீங்களா, ஆசீர்வதியும் கர்த்தரே அப்படின்னு பாடிட்டு அன்பான மணமக்களே அப்படியே பரலோகத்துக்கு போயிருங்க, கீழே வராதிங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, ஆசீர்வதியும் கர்த்தரேன்னா என்ன அர்த்தம், ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, நல்ல வீடு வாசலெல்லாம் தாங்க, பிள்ளை செல்வத்தை தாங்க, சொல்கிறோமா இல்லையா? அதுக்காக தானே ஆசீர்வாதியும் கர்த்தரே,
ஐயா அப்படி சொல்லிதானே நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க? ஆமா, ஆசீர்வாதியம் கர்த்தரே அப்படியே ரெண்டு பேரையும் பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, வாழ்ந்து இன்னும் பிள்ளை பெற்றாதானே அவர்களுக்கு. அதான்யா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் இல்ல, ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான்யா ஆசீர்வாதம். பிசாசு கொடுக்கறதெல்லாம் அல்வா. எச்சரிக்கையா இருங்க. முதல்ல இம்மைக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன தெரிஞ்சாதான் அது வேணுங்கிறதே தெரிய வரும். நமக்கு தான் இம்மைக்குரிய ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியலையே. தட் இஸ் மெட்டீரியலிஸ்டிக் பிளஸ்ஸிங், ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் பிளஸ்ஸிங் இல்லையா, இமோஷனல் பிளஸ்ஸிங். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறாருங்க. ஆட இந்த உலகமே ஆண்டவர் கொடுக்க ஆசீர்வாதம் தான் ஐயா. கர்த்தர் இதிலெல்லாம் கை வச்சாரோ எல்லாமே ஆசீர்வாதம் தான். அழகான ஒரு உலகம் இருக்குல்ல, மகிமையான ஒரு உலகம் இருக்குல்ல. உலகம் ரொம்ப அழகானதுங்க, உலகம் ரொம்ப மகிமையானதுங்க. இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐயா. ஐயா ஜார்ஜ் அவர்கள் கூட தான் அழகா இருக்கா. தேங்க்யூ ஐயா, நீங்க மட்டும் தான் சொல்லியிருக்கிறீங்க. மனித வாழ்க்கையே கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் தாங்க. இப்படி ஒரு மனித வாழ்க்கை, நாவில் இருக்கக்கூடிய சுவை, காதில் கேட்கக்கூடிய இனிமை, கண்ணில் பார்க்கக்கூடிய காட்சி, இதெல்லாம் நல்லது இல்லையா? ஆசீர்வாதம் இல்லையா? இல்லையா ஐயா? உடம்புல இருக்கக்கூடிய சுகம் ஆசீர்வாதம் இல்லையா? இதெல்லாமே ஆசீர்வாதம் தாங்க. குடும்ப வாழ்க்கையே கர்த்தர் தந்த ஆசீர்வாதம். மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி குடும்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாருங்க, அது ஆசீர்வாதம் இல்லையா? இல்லையா? பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்புன்னு சொன்னீங்க, பாவத்தை மன்னிக்க வந்தாருன்னு சொன்னீங்க ஐயா, அது ஒரு ஆசீர்வாதம் ஐயா. அது புரிஞ்சுக்கோங்க இல்லையா? பாவ மன்னிப்பே கர்த்தர் கொடுத்த மகா பெரிய ஆசீர்வாதம். அதாவது உலகத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து 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 நம்மளை நிறைச்சி அதனுடைய எண்டு தான் அங்க பரலோகம். அங்க நீ எப்படி இருக்க போறங்கிறத இங்க நீ பார்க்கணுங்கிறதுக்காக தான் அவர் நினைச்சு நினைச்சு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. வாங்கிக்கோங்க, வேண்டாம்னு சொல்லாதீங்க. மறுமையில எதுக்கே ஆசீர்வாதம் ஐயா? ஜார்ஜ் அவர்களே, சில நேரங்கள் இந்த பெரியவங்க வந்து என்கிட்ட ஐயா நான் சீக்கிரம் போயிடணும்னு ஜெபம் பண்ணுங்கய்யா. நீ அங்க போய் என்னத்தை பண்ண போறமா? இங்க இருந்தாலாவது எங்களுக்கு ஜெபம் பண்ணுவா, அதனால போமா, நல்லாயிருமான்னு சொல்லி ஆசீர்வதிப்பேன். ரொம்ப நல்லது செஞ்சீங்க நீங்க ஐயா. மறுமையே ஆசீர்வாதம் தாங்க. அட மறுமையே ஆசீர்வாதம் தான். அங்க தேவதூதன மாதிரி தான் இருக்க போறோம், உனக்கு எதுக்கு அங்க ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் பூமிக்கு தான் வேணும் இல்ல? பூமியில தான் தரித்திரர் இருக்கிறாங்க, பூமியில தான் கண்ணீர் இருக்கு, பூமியில தான் கவலை இருக்கு, இங்கதான் ஆசீர்வாதம் தேவை இல்லையா? எது தேவை இல்லையோ அதை நினைச்சி 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 பரலோகம் 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 சொல்லி சொல்லி பூமியில வாழ்றத விட்டுறாங்க. எங்க வீட்டுல ஒரு பையன் ஒருத்தர் தான் பாருங்க, பயங்கர சுட்டி பையன். அம்மா சொன்னாங்க, படுறா படுறா, நாங்க படுத்துட்டான். டே ஒன்னு படிக்க சொன்னாங்க, நீங்க படுக்க சொன்னீங்கன்னு படுத்துட்டான். அந்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்த நாள் சொன்னாங்க, ஆபீஸ்க்கு போற ஒழுங்க வீட்டுல உட்காந்து படினாங்க. இவன் ஃபுல்லா பிளே கிரவுண்ட்ல இருந்து ஆடி இருக்கான். அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, எதுக்குடா பிளே கிரவுண்ட்ல போய் விளையாட போனேன். இல்லம்மா நான் படிச்சேன் அப்படின்னா. டே நீ பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தா? நாங்க இல்ல, நான் படிச்சு படிச்சேன். என்னடா சொல்றேன்னா, பிடி எக்ஸாமுக்கு படிச்சேங்கிறான். அதாவது பிடி எக்ஸாமுக்கு எதுக்கே நீங்க படிக்கிறீங்க? பரலோகத்துல எதுக்கே உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் ஐயா? மத்த எக்ஸாமுக்கு படிங்கய்யா, பூமியில நீங்க படிங்க, நல்ல டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுங்க. குழந்தைங்க சொல்றாங்க, நான் டாக்டர் ஆகணும்ன்றாங்க, இன்ஜினியர் ஆகணும்ன்றாங்க. எது நினைக்கல, பேராசிரியர் இருக்கிறாரு. ஆமா, எதுக்கு அவருக்கு அந்த ஆசை வந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியல. டாக்டர் ஆகணும்ன்றாங்க, இன்ஜினியர் ஆகணும்ன்றாங்க. நம்ம ஆளுங்க பார்த்து, உலகத்துல உனக்கு நிறைய உலக ஆசை இருக்குது, கர்த்தர் அப்படின்னாலே அது ஆசீர்வாதம் தான். அவருடைய பிரசன்னமே ஆசீர்வாதம் தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம் இல்லையா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்துட்டாலே அது ஆசீர்வாதம் தாங்க. ஆசீர்வாதத்தை பெறாம மேல போய் ஆசீர்வாதத்தை பெற்று என்னையா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஆபிரகாம ஆண்டவர் எப்படி வச்சிருந்தாரு தெரியுமா? அவன் ஏழெல்லாம் கிடையாது, பிச்சைக்காரர் கிடையாது, செல்வ சீமா, செல்வ சீமா. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மகா பெரிய பணக்காரர் அவர் தாங்க, செல்வ சீமானாக வச்சிருந்து சொன்னார், என் புள்ள ஆபிரகாம பாருங்கிறாரு. அதுதான் நான்ங்கறாரு, என் பிள்ள ஆபிரகாம பார்த்து அந்த மாதிரி உன்னை வாழ வைக்கிறேங்கிறாரு. வேண்டாமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் உங்களுக்கு வேண்டாமா? சரி, பரலோகத்துல வாழ்ந்துக்கோங்க, அது உங்க ஆசை, அது நான் என்ன கேட்கறது இல்லையா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை பிள்ளைகளுக்கு அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு பாருங்க. அதுதாங்க கர்த்தர், அதுதான் கர்த்தர் இல்லையா? அழகிய ஏதேன் தோட்டம், அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமாங்க? ஏதேன் தோட்டம் இருக்கிற ஒவ்வொரு உலக பொருளையும் இல்லையா ஆண்டவர் உள்ள வச்சு மனுஷனை சந்தோஷமா வாழன்னு கொடுத்துருக்கிறாருங்க. மனுஷன் எல்லாத்தையும் இழந்தான், கவனிச்சுக்கோங்க, மனுஷன் எல்லாத்தையும் இழந்தான். ஏதேன் தோட்டத்தை இழந்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய தேசத்தை இழந்தாங்க, வீட்டை இழந்தாங்க, நாட்டை இழந்தாங்க, எல்லாத்தையும் இழந்தாங்க, தன்மானத்தை இழந்தாங்க.
எல்லாவற்றையும் உனக்கு மீட்டு தருகிறேன் அப்படின்னு சொல்லி சிலுவையில் வந்தார் பாருங்க. எல்லாத்தையும் இழந்துட்டியா? ரொம்ப நல்லதுப்பா, அப்படியே மேலே வந்துருன்னு சொல்லலை. எல்லாம் போச்சா? பரவாயில்ல பரவாயில்ல, நீ கவலை அதை பற்றி எதுவுமே கவலைப்படாத, எல்லாம் இம்மைக்குரிய விஷயந்தான். உன்னை அப்படியே நான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிரு, அங்கேயா கூட்டு போனார். இல்லையே, வாங்கி எல்லாத்தையும் திரும்பங்கிறார், எல்லாத்தையும் மீட்டு தருகிறேனுங்கிறார். ஜெருசலம் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஏசாயா 61:3 தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் அப்படிங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 4 பேசுறார் பாருங்க இல்லையா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறேன். சிங்காரம் எங்கங்க? அங்கேயா? இல்ல இல்ல, இங்க. என்னை விசுவாசிக்கிறவன் அங்க மட்டும் இல்ல, இம்மையில மட்டும் இல்ல, மறுமையில மட்டும் இல்ல, இம்மையிலேயே 100 வீட்டை தருவேங்கிறாரு. வாங்கிக்கோங்க. எதிரணியினர் தயாரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனை வீடு கிடைக்க போகுதுன்னு தெரியல. அவங்க ஆசைப்பட்டா கிடைக்குங்கய்யா, ஆசைப்பட மாட்டேங்கிறாங்களே, ஆசைப்படுங்கன்னு சொல்றேன். அதாவது சில விஷயத்த நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். உலகத்தை வெறுத்தாதான் பரலோகம். யார் சொன்னா? வேதம் சொல்லுதா? அதாவது உலகத்தை வெறுத்தல் அப்படின்னா உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காதேன்னு அர்த்தம். உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காத, நீ என்ன பார்த்துக்கிட்டு. உதாரணம் சொல்லணும்னா ஆபிரகாம சொல்லலாம் இல்லையா. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் வந்து குவியுது, அவன் ஆசீர்வாதத்தை பார்க்கல, பரலோகத்தை தான் பார்த்துட்டு இருந்தான். இங்க குவிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஐயா நீங்க அங்க பாருங்க, இங்க குவிஞ்சிக்கிட்டே இருக்கும், வாங்கிக்கோங்க. லோத்து இதை தான் பார்த்துட்டு இருந்தார், அங்க பார்க்கல, அதனாலதான் நாசமா போனார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார், வாங்கி கொள்ளுங்கள், உங்கள் பார்வை அங்கே இருக்கட்டும். சரிங்களா? ஆண்டவர் எதுக்கு தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கணும்? எதுக்கு ஆசீர்வதிக்கணும்? அவர் செல்வசீமான், கர்த்தர்கிட்ட எல்லாமே இருக்கு, அவர் பெரிய பணக்காரருங்க. தன்னுடைய பிள்ளைக்கு தந்து அழகு பார்க்காமல் யாருக்கு தரப்போகிறார்? ஏங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒண்ணுமே வாங்கி கொடுத்தது இல்லையா? இங்க எதுவுமே வாங்காத தம்பி, எல்லாம் பரலோகத்துல கிடைக்கும் சொல்றீங்க. ஏங்க நீங்களே கொடுக்கும்போது அவரு கொடுக்க மாட்டாரா இல்லையா? ஏன் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையா? அம்மா எதுவுமே எனக்கு வேண்டாம், படிப்பெல்லாம் வேண்டாம், எனக்கு காரெல்லாம் வேண்டாம், அங்க வாழ்ந்துக்கிறேன்னு சொன்னீங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு பாருங்களேன், எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இது வேணாங்கிறாங்களே, இது எவ்வளவு பெரிய அநியாயம் இல்ல, அக்கிரமம் இல்ல? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உடுத்தி அழகு பார்க்க விரும்புகிறார். வேண்டாமா உங்களுக்கு? வேண்டாமா உங்களுக்கு? கவனிங்க, எதுக்கு தாம் பிள்ளைங்க ரிச்சா இருக்கணும்னு நினைக்கிறார் தெரியுமா? உலகத்துக்கு காட்டணும், இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய மகிமைக்கு என் பிள்ளைகள் சாட்சியாக வாழுகிறார்கள் சொல்லி அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. நல்லா உடுத்துங்க, நல்லா வாழுங்க, உலகம் உங்களை பார்த்து கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளட்டும், அவரை ஏற்றுக்கொள்ளட்டும். எதுக்கு தெரியுமா ஆசீர்வதிக்கிறாரு? உங்க கையில நிறைய செல்வத்தை கொடுத்தா நீங்க மத்தவங்களுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்பி கொடுக்குறாரு, அவங்களையும் கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறாரு. எல்லாத்தையும் பையன் வாங்கி கொண்டு போய் அழிச்சான் இல்லையா? பையன் அழிச்சிட்டான், அப்பா என்ன பண்றாரு? மகனே, பன்னிக்குழியில இருந்தியா, அங்கேயே இரு மகனே, அதுதான் மகனே உனக்கு ஆசீர்வாதம், இரு இரு நானே அங்கேயே வந்துடுறேன், இந்த நீ கொஞ்சம் தவிடு சாப்பிடு, நான் கொஞ்சம் தவிடு சாப்பிடுறேன் அப்படியே சொன்னாரு. இல்ல, வந்துரு, எல்லாத்தையும் உனக்கு திரும்ப தர்றேன். தந்தாரா இல்லையா? அப்பா தருவார், வாங்கிக்கோங்க. அதுக்காக தான் வந்தார், இழந்து போனதை தேடவும் தேடி திரும்ப கொடுக்கறதுக்காக தான் வந்தார். ஏன் உங்களுக்கு கிடைக்கல தெரியுமா? நீங்க அதை வேண்டாங்கிறீங்க. வாழுங்கம்மா, இங்க வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. நீங்க இங்க நல்லா வாழ்றத பார்த்துதான் உங்களை அங்க கொண்டு போக கூடாது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா ஜார்ஜ் அவர்கள், அவர் மறுமையை மறுக்கவில்லை, இம்மையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறார்கள். அருணாதர் இயேசு கிறிஸ்து லூக்கா 18:30 அவர் சொல்லும்பொழுது இப்படி சொல்றார், இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனை. அப்படியானால் அதிகமானவைகள், பேராசிரியர் அவர்கள் அதிகமானவைகளை பெற வேண்டும். எங்கே? இம்மையிலே. அதெல்லாம் இருக்கட்டும் பாஸ்டரையா, என்னுடைய தோற்றம் அல்ல, என்னுடைய உருமாற்றம் என்னை மேலே கொண்டு போக போகிறது என்பதை அடித்து பேச வருகிறார் பேராசிரியர் ரீனா ராபின் ஐயா அவர்கள். பெரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த பட்டிமன்னத்தினுடைய நடுவர் அவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இம்மைக்குரிய ஆசீர்வாதம் என்று பேசி உருட்டு உருட்டு என்று உருட்டி அமர்ந்திருக்கக்கூடிய இம்சை அரசர்களே, என் அணியின் நண்பர்களே, சபையோர்களே, ஏஞ்சல் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடுவர் அவர்களே, ஒரு கப்பல்
தயாரிக்கப்படுகிறது என்றால் அது துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்படுவதற்காக அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது ஒரு குறுகிய கால ஆசீர்வாதத்திற்காக அல்ல, நித்திய நித்தியமாக இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாகத்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுமையின் மகிமையை நீங்கள் அடையும்படியாகத்தான் இறக்கி விடும் பொழுது தான் கப்பல் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் இருக்கும். பாதுகாப்பாக இருக்கும் வரைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் நல்லது என்று இருக்கலாம், ஆனால் அது வந்த நோக்கம், உருவாக்கப்பட்ட நோக்கம் ஒருபோதும் நிறைவேறாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்னவென்றால் பாவிகளை ரட்சித்து பரலோகத்திற்கு கொண்டு செல்வது. லூக்கா 2:38 பார்த்தீங்கன்னா, அன்னால் என்ற தீர்க்கதரிசி இயேசுவின் பிறப்பை புகழ்ந்து இவர் மூலம் உண்டாகும் மீட்பை குறித்து தான் சொல்லியிருக்கிறார்கள். அன்னால் என்ன சொன்னாங்க, மீட்பை குறித்து என்று அங்கு வேதாகமம் அடிக்கோடிட்டு சொல்லப்பட்டுகிறது. மீட்பு என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 6:48-50 ஜீவ அப்பம் நானே, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். மறியாமல் இருப்பது என்பது பிறந்த அத்தனை பேரும் மறிப்பது நியாயம். மறியாமல் இருப்பது என்பது எதை குறிக்கிறது என்றால் இம்மையில் அல்ல, மறுமையில் யுகமுகமாக ஆண்டவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. 1 Timothy 5:15 பார்க்கும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க அண்டா குண்டாவை கொடுப்பதற்கு வரவில்லை, பாவிகளை ரட்சிப்பதற்காகவும் பரலோகம் சேர்ப்பதற்காகவும் தான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லி, அவர் மீட்பர். என் ஆண்டவருடைய பேர் என்ன தெரியுமா? மீட்பர். லூக்கா 19:10 சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. இழந்து போனதை தேடுவதற்கு மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று யோவான் 10:28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இட்டர்னல் லைஃப், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நித்திய ஜீவன் என்பது இம்மையில் அல்ல, மறுமையில் கொடுப்பதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்கு என்று நிறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒருபோதும் நீங்கள் மட்டுப்படுத்தி விடாதீர்கள். காரணம், இம்மைக்குரிய இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்களை கொடுத்த பலருண்டு. அவர்களெல்லாம் நாம் கடவுள் என்று சொல்ல முடியாது, சொல்லியிருக்கவும் முடியாது. நான் உதாரணம் சொல்லுகிறேன், நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய ஆனால் அம்பேத்கர் அவர்கள் பார்க்கும்பொழுது அவருடைய பிறப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதம், இம்மைக்குரிய ஆசீர்வாதம். அவர் மூலமாக உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனம் இன்றைக்கு 75 ஆண்டுகளானாலும் நம்முடைய நாடு ஒரு ஜனநாயக நாடு என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு உலக அரங்கத்தில் நாம் நின்று கொண்டு ஒரு மனிதனுடைய பிறப்பு, அது இம்மைக்குரிய ஆசீர்வாதம். அதே போன்றுதான் மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறப்பு, இந்திய தேசத்தினுடைய தந்தை, இந்திய தேசத்திற்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. தென்னாப்பிரிக்காவிலே பிறந்த நெல்சன் மண்டேலாவுடைய பிறப்பு இம்மைக்குரிய ஆசீர்வாதம், அந்த தேசத்திற்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நம்ம அண்ணன் பேசுற தக தக தகன்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, இந்த அண்ணன் பேசுறாரு, ஆக்சுவலி இதெல்லாம் நாங்க இம்மைக்குரிய என்று சொல்ற பொழுது இவர் சொல்றாரு பாருங்க, அக்னியா, யாருடைய அக்னி? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நாகுடைய அக்னியா. ஒன்று சொல்லுகிறேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகுவை அக்னியிலே போட்ட பொழுது அங்கே தேவன் அவர்களோடு இருக்க முடிந்தது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது எதற்கு என்றால் நரக அக்னியிலிருந்து மானுடரை மீட்கும்படியாகத்தான் இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இம்மையில் ஆசீர்வாதமாக இருக்கிறவர்களுக்கு எல்லாம் அங்கு பரலோகத்தில் இடம் என்பதற்கு பரலோகம் ஒன்றும் திறந்த வீடு ஒன்று கிடையாது. எல்லாரும் அங்கே சொல்வதற்கு பரலோகம் ஒன்றும் திறந்த வீடு கிடையாது. அதில் யாரு சொல்வர்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், எல்லாரும் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்வர்கள் மாத்திரம்தான் அங்கே சொல்ல வேண்டும். ஆனால் மர்மையின் ஆசீர்வாதம் இருக்கிறது பாருங்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாத்திரம்தான் இது சாத்தியம். காரணம், அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார், நானே வழியும் சத்தியமும் ஜீவன். நானும் வழியும் சத்தியமும் ஜீவன் என்பது ஆடிக்கார் வாங்குறதுக்காக அல்லங்க. நானும் வழியும் சத்தியம் என்று சொல்வது இங்கே பங்களா வாங்குறதுக்காக ஆண்டவர் சொல்லலை. நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொல்வது பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதே என்பதை இவர்களும் ஒத்துக்கொண்டிருப்பார்கள். இப்பொழுது தவறை புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே என் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தது, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு இப்பூமியில் எந்தவித ஆசீர்வாதத்திற்காக என்றால், நடுவர்கள் தன்னுடைய ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார், 70 வயது பலத்தின் மிகுதியால், 80 வயது ஆனால் நீங்கள் யுகமுகமாக வாழக்கூடிய ஆண்டுகளை ஒருவனும் ஒரு நாளும் கணக்கிட்டு சொல்ல முடியாது. அந்த யுகமுகமாக வாழக்கூடியதைத்தான் நாங்கள் இங்கே மறுமை என்று சொல்லுகிறோம். அந்த மறுமைக்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவேத்தான், அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒருவரும் இழந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் தேவகுமாரன் இந்த உலகத்திலே பிறந்தார் என்று இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த அத்துணை பேருக்கும் ஏஞ்சல் தொலைக்காட்சிக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது மகிமைக்குரிய ஆசீர்வாதம் என்ற
தீர்ப்பை அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையிலும் அருமை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது பெருமை. கட்டாயம் இவர்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு இப்பொழுது சற்று திறமை. தீர்ப்பு வழங்குவது என்னுடைய கடமை. அன்பானவர்களே, ஏஞ்சல் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு அரிய வரப்பிரசாதம் இந்த நாள். இம்மையா மறுமையா எது முக்கியம்? பரிசுத்த வேதாகமத்தில் 6 முறை இம்மையை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் 5 முறை மறுமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். இந்த பூமிக்கு அவர் வந்தது, தன்னை தந்தது, நம்மை மீட்டது அந்த மோட்சலோகத்திற்காகத்தான். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். இந்த பூமிக்கு அவர் வந்தது என்னமோ ஆத்ம ரட்சிப்புக்காக. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கை செழிப்படைய வேண்டும். கெட்டு போனதை ரட்சிக்க எம்பெருமான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பதுதான் நிஜம். இந்த பூமியிலே அவர் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் மானுடனாக அவதரித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்தவர், விண்ணை பற்றி நன்கு அறிந்தவர், மண்ணை பற்றி புரிந்தவர், அவர்தானே சகலத்தையும் சிருஷ்டித்தவர். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விண்ணுக்கு கொண்டு போக வேண்டும், அவன் மண்ணுக்கு உரியவன் அல்ல என்பதை நிரூபணம் செய்யத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்து தன் இன்னுயிரை தந்து நமக்கெல்லாம் புது ஜீவன் தந்து நமக்கு அந்த மோட்சத்தை காண்பித்து விட்டு போனார். அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் எபேசியர் 1:20 இங்கனமாக அவர் எழுதுகிறார், எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர்பட்டிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்க தக்கதாக. இம்மையிலும் அவர் நாமம் உயர்த்தப்பட்டு மறுமையிலும் அவர் நாமம் உயர்த்தப்பட்டு நாம் தரித்திரர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல, நாம் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்பதற்காக அவர் தரித்திரமானார். என்னை மாற்றி அமைத்து எனக்கு மகுடம் கொடுத்து என்னை உன்னத நிலைக்கு கொண்டு சென்றதற்கு காரணம் அவர் இந்த பூமிக்கு என்னை தேடி வந்தார், என்னை மாற்ற வந்தார். அந்த மாறுதல் இந்த இம்மையில் மட்டும்தான் நடைபெறும். இயேசு ஒவ்வொருவரையும் தனி நபரையும் தேடி தேடி வந்தார், தனி ஒவ்வொரு நபரையும் தேடி வந்தார். அது இம்மையில் தான் நடந்தது. சமாரியா ஸ்திரீ, அந்த ஒரு ஸ்திரீக்காக யூதர்கள் சமாரியாவுக்குள் நுழையக்கூடாது, சமாரியாவை சுற்றிதான் அவர்கள் போவார்கள் பல மைல்கள். ஆனால் இயேசு அந்த ஒரு ஸ்திரீக்காக, அந்த ஒரு ஸ்திரீக்கு மறுமை காண்பிக்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இம்மையில் அவளை ஆதாயப்படுத்த சமாரியாவுக்குள் சென்றார். மறுமை தானாய் வரும், இம்மையில் தான் நடக்க வேண்டியது, நடக்க வேண்டும். பவுலடிகள் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களும் அதற்கு காரணக்கர்த்தா எல்லா நாமத்திற்கு மேலான இயேசு பெருமான் என்று சொல்லிவிட்ட பின்பு அந்த மெத்த பிடித்த மேதாவி கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து கற்ற வேத வல்லுநர் அவரே இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குவாரானால், அமைந்த கரையில் பிறந்து மீனம்பாக்கத்தில் மக்களை மீன் பிடிக்கிறவனாக மீனவன் நான் எப்படி தீர்ப்பு வழங்குவது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை தருவதற்கு. அதோடு நில்லாமல் மறுமையிலே நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்கு மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் அருள்நாதர் இயேசு தருவதற்கு வந்தார். அவர் அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் ஊற்று அவரே. அவர் இல்லாமல் நாம் இல்லை. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நன்னாடியிலே எனக்கு அன்பான ஏஞ்சல் டிவி நேயர்களே, மறுமைதான் நமக்கு மிக முக்கியம். அந்த மறுமையை பெறுவதற்கு
இந்த இம்மையில் இயேசு இன்று பிறந்தாரே, அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மடமையோடு வாழக்கூடாது, மகிமையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த பட்டிமன்றம். உங்களுக்கு உள்ளதை எடுத்து உரைக்க இந்த அருமையான தலைப்பினை உங்களுக்கு வழங்க வந்த இதனுடைய இயக்குநர்களுக்கு உளம் கனிந்த நன்றியை நமனுகிறேன். ஏஞ்சல் டிவியினுடைய ஸ்தாபகர் கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை நவழுகிறோம். இந்த காட்சியை கண்கொள்ளாமல் அம்மையார் சாந்தி அவர்கள் சொன்னது போல சுட சுட பிரியாணி, அது வான்கோழியோ அது வறுத்த கோழியோ அல்லது எந்த ஒரு கோழியோ, வெறுத்து அமர்ந்து பார்த்து எங்களை கண்கொள்ளாமல் கண்டுகொண்டிருக்கிற அன்பான உங்களுக்கு மறுமைக்கு வழி உண்டு, மறுமைக்கு நீங்கள் செல்வீர்கள், இந்த இம்மையில் செழிப்பாக இருப்பீர்கள் என்ற வாழ்த்துதலோடு கூட வாய்ப்பளித்த யாவருக்கும், குறிப்பாக ஏஞ்சல் டிவி ஸ்தாபகருக்கும், பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும், பரலோகத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற எம்பெருமான், பரலோக பிரஜைகளுக்கும் உளம் கனிந்த நன்றியை நவழுகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நானும் இரு அணியினரும் தெரிவித்து வாழ்க வாழ்க. ஓம் ஸ்ரீ கன்னி சூதாய நமக. கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே உம்மை போற்றுகிறோம். கன்னியின் வயிற்றில் எனக்காக பிறந்து கண்ணியமான ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்து புண்ணிய ஸ்தலத்திற்கு என்னை சேர்க்க விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்த விண்ணவரே, வானவரே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து அகமகிழ்வதற்கு நன்றி நவிழ்கிறோம். நன்றி, வணக்கம்.